நாட்டுக்கோழி குழம்பு பண்ணும்போது சின்ன வெங்காயத்தில் பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயத்தில் பண்ணுறதை விட சின்ன வெங்காயத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான். இந்த நாட்டுக்கோழி பண்ணும்போது சிக்கனை வாங்கிட்டு வரும்போது கொஞ்சம் சின்ன பீஸாக வாங்கிட்டு வந்தோடனே அதை குக்கர்லேயோ இல்லை சாதாரண நம்ம வேக வைப்போம்ல அதேமாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு தண்ணி வச்சுட்டு இந்த சிக்கனை மஞ்சத்தூள் போட்டு கழுவிட்டு தண்ணியில் அதுக்கப்புறமா இந்த தண்ணியில் போட்டுட்டு இஞ்சி பூண்டு விழுது பச்சை மிளகாய் கருவேப்பிலை ரெண்டே ரெண்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் இருக்குல்ல அது போட்டாலும் சரி இல்லை கரம் மசாலா தூள் போட்டாலும் சரி இல்லைன்னா போடலைனாலும் பரவாயில்ல. இதில் போடலைன்னா வேக வைக்கும் போது போடலை அப்படின்னா நீங்கள் சமைக்கும் போது அதில் சேர்த்துக்கிட்டாலும் பரவாயில்ல. இதுமாரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இது ஒரு மெத்தடு. இல்லை அப்படின்னா இதை சிக்கனை வந்து நல்லா இதில் வந்து சில்லி பவுட்ரு இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமாக உப்பு மிளகாத்தூள் இதை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக வந்து மைதா மாவும் சோளமாவும் சோளமாவு ஒரு ஸ்பூன்னா மைதா மாவு ரெண்டு ஸ்பூன் அந்த அளவில் இது 65 மறுக்க இந்த மசாலாவை போட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணிடுங்க. அந்த ஆயிலில் குழம்பு வச்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது ஏன்னா நாட்டுக்கோழி வந்து ரொம்ப அந்த மீட் வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கும். அதனால தான் இந்த ரெண்டு மெத்தட் சொல்கிறோம். ஒன்று வேக வச்சுக்க சொல்கிறது இன்னொன்று ஃப்ரை பண்ணி சொல்கிறது. அதுக்கப்புறம் குழம்பு ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஒரே ஒரு மசாலா தேங்காய் அது கூட வந்து முந்திரி பருப்பு அப்படி இல்லைன்னா உடச்சக்கல்லாம் இருக்குல்ல அது சேர்த்துங்க. நல்லா நைஸாக இருக்கீங்க. அது கூட ரெண்டே ரெண்டு சோம்பு ரெண்டு பச்சை மிளகாய் அரைச்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும் இந்த மசாலா அடிச்சது. அதுக்கப்புறம் ஒரு தாளிப்பு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போட்டுங்க. எண்ணெய் போட்டு ஜீரகம் போட்டுங்க. நாட்டுக்கோழியை பொறுத்த வரைக்கும் ஜீரகம் தாளிச்சிங்க. அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருப்போம்ல அது போடுங்க. நல்லா வதக்குங்க. அந்த ஆனியன் வந்து நல்லா வதங்கணும். ஒரு கிளாஸியாக இருக்கும் பாருங்கள் ஒயிட் கலரில் இருக்கும் நல்லா சொத சொதன்னு அந்த எண்ணெயெல்லாம் அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது அதுக்கப்புறமா தக்காளி தக்காளி கம்மியாக சேர்த்துங்க. அதுக்கப்புறம் தக்காளி அந்த எண்ணெயில் நல்லா வதங்கிடணும். வதங்கினதுக்கு அப்புறமா மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் மிளகு தூள் போட்டால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். சோம்பு தூள் போட்டால் அதை விட நல்லாயிருக்கும். அதிலே கரம் மசாலா தூளும் போட்டுங்க. ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு அப்படி இல்லைன்னா நம்ம நாட்டுக்கோழி நம்ம தண்ணி அந்த வேக வச்ச தண்ணி இருக்குல்ல அந்த தண்ணி கூட ஊற்றிங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா அந்த பச்சை வேகம்லாம் போயிடும். அதுக்கப்புறமா இந்த மசாலாவை போட்டு ஒரே ஒரு கொதி தான். அவ்வளோ வாசனையாக இருக்கும். இந்த சிக்கனை லாஸ்ட்டாக போடுங்க. இன்னும் ஒரு கொதி விட்டிங்கன்னா குழம்பு ரெடி ஆகிடும். இறக்க போகும்போது கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சமாக கரம் மசாலா தூள் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நெய் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.